விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் அன்பு சகோதரர் பொன்ராஜ் அவர்கள் வந்து அவருடைய கடை திறப்பு விழாவுக்கு முக்கியமாக இன்றைக்கி அமைச்சர் வந்து இதை குத்தவிலை கேட்டு திறந்து வைக்கிறது மிகப்பெரிய பெருமையாக நாங்கள் கருதுகிறோம். சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காங்க, மற்ற அனைத்து சொந்தங்களும் இங்கே இருக்காங்க. இந்த கடை திறப்பு விழாவுக்கு வந்து வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டதுக்கு இங்கே வந்து நல்லபடியாக இன்றைக்கி தங்கம் விலை ஏறி கொண்டு இருக்கும்போது தவறி நிலைக்கு மவுசு கொடுக்கின்ற சூழலும் இருக்கலாம். ஆனால் எல்லா விதத்திலும் நல்லபடியாக தொழில் செய்து சிறப்பாக மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு நல்ல சகோதரருக்காக நாங்களாம் வந்திருக்கோம் இன்றைக்கி. அதனால் இந்த கடைக்கு வந்து உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் கேட்டுக்கோங்க. மிகப்பெரிய மகிழ்ச்சி. அது வந்து நேற்றைய தினமே அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, மிகப்பெரிய ஒரு உயர்வு. வாழ்க்கையில் வந்து உழைக்கின்றவர்களுக்கு வந்து வெற்றி நிச்சயம் அடிப்படையில் பல வெற்றி தோல்விகளை சந்தித்திருக்கின்ற தமிழிசை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து. அது ஒரு தமிழனாக அதை பார்க்கும்போது அது மிகப்பெரிய ஒரு பதவி அவர் கிடைத்திருப்பது குறித்து உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழர்களுக்கு, தமிழகத்திற்கு, தமிழக மக்களுக்கு, தமிழ் இனத்திற்கு கிடைத்த ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி. வரவேற்பதை தான் வரவேற்பு பேச முடியும் இல்லையே. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அவர்களுக்கு வந்து எந்த பதவி கொடுக்க வேண்டும் என்பதையும் நான் சொல்ல முடியாது இல்லையா. பாரதி ஜனதா கட்சியின் மேலிடத்தை கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டால் பதில் சொல்லுங்கள். பெண்கள் வந்து சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒன்றுதான். ஏன்னா சம உரிமை தர வேண்டும் என்று 33% வந்து நம்ம நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கும் போது பெண்களுக்கு சம உரிமை வழங்குவது சிறப்பு தான். பெண்களுக்கும் வந்து திறமை இருப்பதை வந்து சுட்டிக்காட்டுகிறது புரட்சித் தலைவர்கள் இருக்கிறார்கள். அதேபோல் பலரும் வந்து நாட்டை ஆண்ட வந்து இந்திரா காந்தி அம்மையாக இருந்திருக்கிறார். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கும் ஆளுமை தன்மை இருக்கிறது என்பது வந்து நம்ம மறந்து விடக்கூடாது. இன்னும் ஒரு தம்பி நிறைய அந்த கேள்வி கேட்டாங்களா, தமிழிசைக்கு வந்து இந்த பதவி பற்றி கேட்டீங்கன்னா, அப்படிய தமிழ் பெண் அதனால் நல்ல ஒரு பாரம்பரிய குடும்பத்தில் வந்து ஒரு ஒரு சகோதரிக்கு இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது, எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது. இது எல்லாரும் ஒட்டுமொத்தமாக வரவேற்கணும். இதை பொறுத்தளவுக்கு யார் அது கமெண்ட் கொடுத்தாலும் அது நியாயம் இல்லை. ஒரு ஒரு பெண் வந்து எங்களுடைய இயக்கத்தை வளர்த்தவர், தொடர்ந்து ஆட்சி பிடித்தவர்கள் எங்கள் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள். இன்றைக்கி எவ்வளவோ சூழ்நிலையில் இன்றைக்கி அவங்க வந்திருந்தாங்க. அதனால சகோதரிகளுக்கு நம்ம தாய் குலத்துக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுதான் பெரிய பாரம்பரிய குடும்பத்தில் வந்தவங்க, அவருடைய தந்தை எல்லாருமே கொடுத்து, ஆகவே அவங்களுக்கு வந்து கொடுத்தது எல்லாருமே வரவேற்றிருக்காங்க. இதில் வந்து ஒட்டுமொத்த தமிழகமே வரவேற்கணும். இன்னைக்கு வந்து இந்த கடைத்திறப்புல வந்து பிசினஸ் ரீதியாக பொருளாதார அடிப்படையில் என் சகோதரர் உயர வேண்டும் என்ற அடிப்படையில் நான் வந்து வந்திருக்கேன். அதை பற்றி தனிப்பட்ட ஒரு பேட்டியாக பிறகு வைத்துக் கொள்ளலாம். அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்துடைய சமத்துவ மக்கள் கட்சியுடைய மாவட்டத்துடைய செயலாளர் நல்ல நம்முடைய மாவட்டத்துக்கு வந்து இந்த கடை தொடங்கியிருக்காங்க, அவருக்கு வாழ்த்துக்கள். அதுக்கு வந்து நிறுவன தலைவர், சமத்துவ மக்கள் கட்சி நிறுவனத் தலைவர், மாண்பு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அன்பை பெற்றவர், இன்றைக்கு தொடர்ந்து மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர், துணை முதலமைச்சருடைய அன்பை பெற்றவர், எங்களுக்கு என்றைக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அருமை என்ன சரத்குமார் அண்ணன் வந்தது, அவருக்கு நன்றி வாழ்க்கை.